ஹலோ டென்ட் கூட்ட வியூவர்ஸ், இன்றைக்கி எப்படிப்பட்ட வரிகளில் பாடலாசிரியர், எழுத்தாளர், வசனகர்த்தான பன்முகத்திறமை கொண்ட நாமுத்துக்குமார் அவர்களோட பாடல் வரிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், ஏன்னா இன்றைக்கி அவர் பேர்டே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவரோட பாடல்களே பிடித்தமான வரிகளில் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா, எனக்கு பிடித்த பாடல் இளையராஜா கூட ஃபஸ்ட் டைம் அவர் கம்பைன் பண்ணி பண்ண பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சாங் வந்து அந்த லைன்ஸில் அவர் எல்லாரையும் அப்படியே மிதக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதில் ஒரு லைன் வரும், வானத்தில் பறக்கிறேன் மோகத்தில் மிதக்கிறேன் காதலாய் ஆனமோர் காத்தாடி ஆகிறேன் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதில் வந்து நீங்கள் வீடியோகிராஃபியாக பார்க்கும்போது அதில் வந்து ஜெயராம் சார் தான் நடிச்சிருப்பார். அதில் அவர் மலையிலேருந்து இறங்கிட்டு இருப்பார். இந்த லைன் வரும்போது லைனில் வந்து நம்ம மேலே பறந்துட்டுருப்போம். அவர் எப்படின்னா இறங்கிட்டும் இருக்கார், அவருடைய மனசு மேலே பறந்துட்டுருக்கு அப்படின்றத ஃப்ரேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது செமையாக அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு பிடிச்சது வந்துட்டு தீபாவளி படத்தில் காதல் வைத்து காதல் வைத்து பாடல். அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டான லிரிக்ஸ் என்னென்னா, தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை, நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை. இது எவ்வளோ ஒரு பொயட்டிக்கான லைனு. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை ஒத்துக்கலைன்னா தான் அந்த பொண்ணுக்கு ரசனை இல்லைன்னு அர்த்தம். அது எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காருன்றது தான் எனக்கு இது அவ்வளோ ரொம்ப பிடிச்ச பாடல் வரிகள். இப்போ அந்த அளவுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்துட்டு நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கலாம் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓ செல்லா ஓ செல்லா அந்த சாங்கில் காதல் சொல்ல வந்தேன் பாடல், அந்த படம் அதில் குதித்தேனே குஷியாகவே பூமி பூவை போல ஆனதே அப்படின்னு ஒரு லைன் வரும். அது அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடணும் போல ஒரு மாதிரி அந்த ஒரு வைபு கொடுக்கும். அவர் அந்த பூ பூக்கிற விதத்தை வந்து நிறைய ஆங்கிளில் செம்ம லைன்ஸ் தான் நிறைய இடத்துல. இப்போ மதரசை பற்றி நேரத்தில் கூட பூக்கள் பூக்கும் தருணம் யாருனாலையும் பார்க்கதாரும் இல்லையே அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த மாதிரி லைனை அப்படியே நீங்கள் சம்திங் சம்திங் அந்த அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா, பூ பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்கு கத்தே சந்தேடி அப்படின்னு ஒரு லைன் வரும். இதெல்லாம் கேங்கமா அவர் பூவை எந்த அளவுக்கு பெண்ணோட ஒப்பிட்டு பார்க்குறாரு, அழகா எப்படி காமிக்கிறாரு அப்படின்னு அவர் அந்த அந்த வரிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அதான் நீங்கள் இப்போ அந்த பூ பறிக்க பாட்டு சொன்னோன்னே எனக்கு நீங்கள் சொல்ல ஒவ்வொரு பாட்டு சொல்ல சொல்ல எனக்கு அந்த பாட்டு அந்த பாட்டல் ஃபுல்லாக இருக்க லைன்லாம் இந்தந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற அந்தந்த லைன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் எப்படின்னா அந்த பூ பறிக்க நீங்கள் போகாத பாட்டலுக்குல அதில் வந்துட்டு ரங்கோலி கோலம் எதுக்கடி கொஞ்சம் வெக்கப்படு கன்னத்தில் வண்ணம் பிறக்குமே அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா ரங்கோலி கோலம் அதில் எல்லா கலர்ஸும் இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்துட்டு நீ வெக்கப்படு அதை விட எதுக்கு ரங்கோலி கோலம்லாம் வரப்போகுது, அதுக்கும் இதுக்கும் இன கிடையாது அப்படின்றதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு லைன். ரங்கோலின்னு சொல்லும்போது அவர் அந்த கோலத்தையே நிறைய ஒரு நிறைய சாங்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார். குறிப்பாக பாசண்ட பாஸ்கரனில் என் வீட்டு முற்றத்தில் நீ போடும் கோலங்கள் எப்போதும் வேண்டும் என்று கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த லைன்லாம் கேட்கும்போது நம்ம இதுக்குன்னே நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி முன்னாடி கோலம் போட்டு பார்க்கணும், அவள் எப்படி கோலம் போடுறா நம்ம ரசிக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல்லே கொடுத்துருக்காரு. அப்பான்னு சென்டிமெண்ட் வந்துருச்சுனாவே அவர் வந்து அதில் நான் தான் எப்படின்னா நான் பண்ணால் தரமாதாண்டா இருக்கும்ன்ற மாதிரி அவரோட அப்பா பாடல்கள் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். தெய்வ திருமகன் பாடல்களையுமே வந்துட்டு தாயாக தந்தை மாறும் ஓர் காவியம் இவள் வரைந்த கிற்கல் இவ்வளோ உயிர் ஓவியம். அதில் வந்து அது ஒரு பொண்ணுக்கு பாடுற பாடல், ஆனால் அதில் வந்துட்டு அந்த அப்பா அவனோட கேரக்டரை வந்து வச்சு தான் அந்த பாடல் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் இந்த பாட்டை மென்ஷன் பண்ணோன்னே எனக்கு வந்துட்டு அதில் ரொம்ப உன்னிப்பாக சொல்லணுன்ற ஒரு வரி இருக்குது, அதான் விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்குது அப்படின்னு சொல்லி. ஐயோ அது எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஓமையான வரின்னு எனக்கு தெரியல. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அந்த லைனை வந்து எப்படி பார்க்குறேன்னா, நான் அந்த குழந்தை மேலே படக்கூடாதுன்னு அந்த வெளி வெளியிலிருந்து வெளிவர அந்த கண்ணீர் கூட கொடை கேக்குதான் அப்படின்ற மாதிரி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு லைனை எப்படி மனுஷன் எங்கே உட்காந்து எழுதினாரு எப்படி எழுதினாருன்னு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்படி சொல்லும்போது நீங்கள் கொடைன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த காதல் வளர்த்த காதல் வளர்த்த அந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஏன் கண்டிப்பாக ஈவன் மியூசிக்கும் சரி நாமுத்குமார் உடைய லிரிக்ஸும் சரி அது ரொம்ப கனெக்ட் ஆகும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அதான் அந்த பாட்டில் எனக்கு என்னென்னா, நீங்கள் கொடைன்னு சொன்னதும்
அதில் உனது பேர் எழுதி பக்கத்தில் எனது பேரை நானும் எழுதி வச்சேன், அதை மறைய நினையாமல் கொடை பிடிச்சேன், மழை விட்டு நான் நினச்சேன் அப்படின்னு ஒரு லைன் வரும். இது எனக்கு எப்படி ஞாபகப்படுத்துனா, நான் ஸ்கூல் டைமில் வந்து நான் ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவள் பேர் சந்தியா. பேருக்காக அவர் கொடையை வச்சு அவர் அங்கே நிற்கிறாரு, எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓ, நம்ம எழுதியிருப்போம்னா நம்ம நின்று இருப்போமா, அங்கே நம்ம எத்தனை நாள் நம்ம நின்று இருப்போம், மழையே வந்து மழை வருஷ கணக்கில் பெஞ்சுனா எத்தனை நாள் நின்று இருப்போம் அப்படின்ற ஒரு கனெக்ட் வந்து அங்கே எனக்கு கொடுத்தது. நாமத்துக்குமார் வந்து உங்கள் காதலுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அதனால நான் கண்டிப்பாக உண்மையாலுமே அவர் எல்லாத்தோட லைஃப்லையுமே ஏதாவது ஒரு இம்பாக்டை வந்து அவரோட வரிகள் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிச்ச லவ் ஃபெயிலியர் சாங் நா முத்துக்குமாரோட சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையா படத்தில் கடைசி பாடல், என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க. ஐயோ, அது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த பாடலை வந்து கேட்டுட்டு அவன் சொல்லியிருக்கான், டே நீங்கள்லாம் கூட லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா, நான் சின்ன வயசுலேருந்தே நான் சிங்கிள்ரா, ஆனால் எனக்கு ஏன்டா அது வலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ எந்த அளவுக்கு அந்த லைன் வந்து அவனுக்கு அவ்வளோ இம்பாக்ட் ஆகிருக்குன்றது வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த வெளிக்காட்ட முடியாத பூட்டி வச்சிருக்கிற ரசனையும் உடச்சிருக்கிறது வந்து இவரோட பாடல் வரிகளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ரொம்ப சோகத்தில் லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணால் அப்போது கண்டிப்பாக எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க, பைக்கில் பண்ணுவாங்க, பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க. இப்போது இவரோட வரிகளில் வந்து பயணன்றது வந்து முடிவே கிடையாது, கண்டிப்பாக ஒரு வரியில் முடிவு இருக்கும், இன்னொரு வரியில் அந்த வழி வந்து முடிவே இல்லை அப்படின்ற ஒரு ஒரு வரி வந்து வந்துடும் கண்டிப்பாக. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே, அவ்வளோ. இதுதான் நம்மளோட லைஃபோட இதுவே அதான்னு சொல்கிறேன் வச்சுங்களேன். இந்த லைஃப் இது முடிஞ்சிருச்சு, அந்த சாலையோட டிஸ்டன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதை தாண்டி இருக்க நம்மளோட லைஃப் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதே இவ்வளோ அழகாக சொல்லி சொல்லியிருப்பாப்பில்ல. எனக்கு ஆனால் ட்ராவலில் நான் வந்து வேறு மாதிரி சாங்ஸ் தான் கேட்பேன். இப்போது நீங்கள் கற்றது தமிழில் வந்து பறவை எங்கே இருக்கிற சாங் கேட்டிங்கன்னா, நம்ம கூட யாருமே இல்லைனாலும் நம்ம கூட வந்து அந்த பாட்டு வந்து நம்ம கூட இருக்கண்டா அப்படின்ற மாதிரியே ஒரு சாங் அந்த சாங். ஏன்னா கதை பேசிக்கொண்டே காற்றோடு போவோம், உரையாடல் தேர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். அந்த லைன் வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு எனக்கு அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிச்சு ட்ரெயினில். நான் ரீசெண்டாக டூர் போகும்போது வயநாடுக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு சீட்டில் உக்காந்தா எனக்கு ஜன்னல் சீட்டு. அப்போது வந்து நான் ஹெட்செட்டில் இந்த பாட்டை போட்டுட்டு இந்த லைன் வரும்போது எனக்கு அப்படியே என் தோளில் யாரோ கை வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. என் கூடவே இருக்காங்க, யாரோ எனக்கு ஒரு நம்பிக்கை ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹார்ட் டச்சிங்கான லைன் சொன்னேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கோம், இவ்வளோ நம்ம பேசுறோம் அந்த வரிகளை பத்தி. ஆமா, அதுவே வந்துட்டு இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து அது அவங்களோட அந்த பாடல் வரி அவங்களோட லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்குங்கும் போது அதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அவங்க யூடியூப் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது அப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதை நம்ம வந்து இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ ஒரு செக்மெண்டாவே நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாலியான ஒரு யூடியூப் கமெண்ட் ஒன்று பார்த்தேன், அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இது என்னன்னா, இது ரன் படத்துல இந்த பாட்டு இருக்குல்ல, வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன், அதே தான் அந்த பாடல். அந்த பாடல்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் ஹரிஷ்னு சொல்லிட்டு, நான் 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன், அப்போது உடல் பயிற்சி வகுப்பில் நான் என் நண்பன் அருகில் இருந்தபோது இந்த பாடலை அவன் பாடினான். இதை கேட்டு உடற்பயிற்சி ஆசிரியர் ஒரு குச்சியை எடுத்து என்னை அடிக்க ஆரம்பித்தார். பாடலை நான் பாடினேன் என்று நினைத்தார். அதாவது இவரு பாடினதா நினைச்சு அவங்க ஃப்ரெண்டு பாடினதுக்கு வந்து இவரை போட்டு அடிச்சிருக்காங்க, பிடி சார் போட்டு அடிச்சிருக்காங்க. மலரும் பழைய நினைவுகள், ஏதோ நேற்று நடந்தது போல இருக்கிறது காலங்கள் உடனே. அதாவது அது வந்து அது ஒரு வைப் சாங், அந்த வைப் சாங்ல ஒரு எவ்வளோ 1008
அவருக்கு அந்த எமோஷன் வந்திருக்கு வந்திருக்கு. ஆமா, இப்போ அவர் கல்யாணம் ஆயிருக்குமா குழந்தை, அவர் அவர் குழந்தையே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. அவர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த பாட்டை பாடி அடி வாங்கறதுக்கு இப்போ அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்ப இந்த பாட்டு அவர் எவ்வளவு தாக்கி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்து வந்துட்டு இந்த தங்க மீன்கள் படத்துல வந்துட்டு நதி வெள்ளம் மேலே அந்த பாடல் தெரியும்ல, அது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங் வியூவர்ஸ், அதை கண்டிப்பா போய் கேளுங்க. எனக்கு நீங்க வந்து 10,000 இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க. அது என்னன்னா, அந்த நதி வெள்ளம் மேலே பாடல்ல வந்துட்டு அவங்க போட்டிருக்க கமெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுதான் மனிதனுக்கு நிலைத்த உறவு, பெற்ற தாயும் இல்லை, வளர்த்த தகப்பனும் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை, ஏன் இப்பாடலை எழுதியவரும் இல்லை. அதாவது நான் முத்துக்குமாரும் இல்லைன்னு அவங்க ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க பாருங்கள், தாய் தந்தை தகப்பன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அதுங்க கூட நான் முத்துக்குமாரையும் இது பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ நான் முத்துக்குமார் எவ்வளோ அவங்களோட கனெக்ட் ஆகியிருக்காருன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவியுங்கள். அப்போ எவ்வளோ இதுவாக அவங்க வந்து நம்ம கமெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவர் சொல்கிற மாதிரி தான், நேற்றுக்கும் நம்ம கையில் இருக்காது, நாளைக்கும் நம்ம கையில் இருக்காது, நமக்கு இந்த இந்த நொடி இந்த நொடி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. அது அது கூட இருங்க, ப்ளசண்டாக இருங்க. இது அவர் நிறைய பாடலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நேற்று 80 முடிந்தது நினைவில் இல்லை, நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை, இன்றொன்றை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். அதான் இன்னைக்குன்றதை வச்சு இதே மாதிரியே இன்னொரு பாடலும் இருக்குது. என்ன பாடல்னா, சகா நேற்று நாளை கவலை மறந்து இன்று மட்டும் ரசிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவரே வந்துட்டு நேற்று நாளைக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டு ரொம்ப மைண்டை குழப்பிக்காம இன்னைக்குன்னு வாழுங்க, லைஃப் செம்மையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாப்ல. இப்போ அடுத்து இந்த பாட்டு நினைத்து நினைத்து பார்த்து, அவரை பற்றி பேசும்போது அந்த பாடல் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பாடல் வெறும் பாடல் மட்டும் இல்லை, இது ஒருவரின் சொல்ல முடியாத 1000 நினைவுகளின் வழிகளின் பதிவு. அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு பாருங்கள், 4.8K லைக்ஸ் வேறு இருக்குது. அப்போ எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க பாருங்கள் வாழ்க்கையில். முதல் காதலில் அதை காதல்னு சொல்லலாம், ஒரு ஒருத்தர் மேலே வச்சுருக்க அன்பு, அவங்க இல்லாமல் போகும்போது எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குன்றத வந்து அந்த பாடல் அப்படி சொல்லியிருக்கோம். அவங்களோட வழியை வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்கு. இன்னொன்று, இதை வந்துட்டு இந்த இது என் லைஃப்பில் நடந்த இது மாதிரி தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் என்ன என்ன தான் நடக்கல? இல்லை இல்லை, எல்லாமே நடந்திருக்கா தான். நான் முத்துக்குமார் ஏன் நான் வந்துட்டு பேசுகிறேன்னா, மனுஷன் எனக்கு எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. தம்பி இதானே, இந்த இந்த மாத்திரை எடுத்துக்கோ அப்படின்னு டாக்டர் சொல்கிற மாதிரி, இந்த இந்த பாட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி, பிருத்வி 8514 சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை, அதில் அந்த பாட்டுக்கு நினைத்து நினைத்து பாடல் பாடலுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த பாடலில் பலரோட ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நடுராத்திரி தனிமையில் இந்த பாடல் உங்கள் கூட இருந்தால் உங்கள் கண்ணில் நீர் துளியும் இருக்கும். அப்போ உங்கள் மனசில் யார் இருக்காங்களோ அவங்க உங்கள் உயிரை விட மேலாக இருக்கிறவங்க. கண்டிப்பாக நம்ம கண் அந்த எப்படி ஃபீல் பண்ணியிருந்தா இந்த ஒரு லைனை சொல்லு, உயிருக்கும் மேலனா அப்போ அவரோட உயிரை அவங்க உயிரோட மேலே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக, அதுவும் இல்லாமல் தலையணை தான் நம்மளோட கண்ணீரை வந்து அதிகமாக பார்த்துருக்கோம். வீட்டில் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம், யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம், பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியாதெல்லாம் தலகாணி. அந்த தலகாணியை போட்டு அப்படியே நினச்சி எடுத்துருப்போம், புளிஞ்சா 1008 அதில் நினைவுகள்லாம் அந்த தலவாணி கக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உண்மையாலுமே தலையணைக்கு வந்து இங்கே ஒரு செம கிரெடிட் ஒன்று இருக்குது. பொதுவாக வந்துட்டு பசங்க வந்து கேலி சாங்ஸை வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, ஆனால் நான்லாம் பயங்கரமாக கேலி சாங்ஸ் வந்து கேட்பேன். ஏன்னா வந்து சொல்லுவாங்க, நீ அதிகமாக என்ன பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பாட்டே கேட்டுட்ருக்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் நான் பயங்கரமாக அதில் அவங்க ரசிக்கிறது வந்து பயங்கரமாக கேட்கக்கூடாதுன்னா இல்லையே. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த கேலி சாங்ஸில் என்ன சாங் பிடிக்கும்னா, வேட்டை படத்தில் அக்கா கேட்ட மாப்பிள்ள எங்கே இருக்கா பைபிளில் இருக்குல்ல, எனக்கு வந்துட்டு மொத்தம் 5 அக்கா. அதனால அந்த பாட்டு ரொம்ப கனெக்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு பையனா எப்படி பிடிக்கும், என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அந்த பாட்டில் செம லைன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எழுதியிருப்பாரு. என்னென்னா, கட்ட மீசை வச்சிருக்கவன் வேணாம், சின்ன மீசை வச்சிருக்கவன் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் என்னென்னா, எனக்கு கொடுத்த லவ் லெட்டர்ஸை வந்து படித்து பார்த்துட்டு என் கூட சேர்ந்து படித்து கிளிக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் மேரேஜ் ஆன பிறகும் கூட செல்லமாக பேசி கொஞ்சணும் அப்படின்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா பொண்ணுங்களுக்கும் தேவைப்படுற, அதாவது அவங்க நினைக்கிற ஒரு லைன் என்னென்னா, சந்தேக பார்வை அவன் என்னை பார்க்கக்கூடாது, அவன் என்னை சந்தேகமாக பார்க்கக்கூடாது, ஆனால் நான் சந்தேகமாக பார்த்தா அவன் வந்து மிரளக்கூடாது, அதாவது நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்துட்டு, எங்கள் அக்கா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் அக்காவுக்கு பதிலாக நாங்களாம் இருப்போம்ல, நாங்கள்
சின்ன பசங்க நாங்கள்லாம் அந்த சாங்கை வந்து கட் பண்ணி போட்டு அக்கா எப்போக்கா கல்யாணம் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்போம். நல்லா கலாச்சிருக்கீங்க. உண்மையாக அப்படிதான் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் நடந்துச்சு. பட் ஆனால் இந்த பாடல் வந்து எனக்கு அந்த எங்கள் அக்கா அந்த பீரியட்ல இருக்கும். அந்த இது மாப்பிள்ளை தேடும் போது அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு கேர்ளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவள் என்ன யோசிக்கிறா, அவள் என்ன மனசில் நினச்சிட்ருக்கா அப்படின்றத ஒரு பாட்டில் சொன்னது. நீ தானே என் பொன்னசன் மூவிலேருந்து இளையராஜா பாட்டு. ஆமாம், கண்டிப்பாக அந்த மியூசிக்கில் அவர் எனக்கு பிடித்த பாடலுக்கு அப்புறம் அவர் இளையராஜா கூட கனெக்ட் ஆகிறது இந்த ஆல்பம் தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து முதல் முறை பார்த்த ஞாபகம் அந்த சாங்கில் வந்து சில நேரம் காயம் செய்தால் சில நேரம் மாயம் செய்தால் மடி மீது தூங்க வைத்தால் மறுநாளில் எங்க வைத்தாய் வெயிலா மழையா வழியா சுகமா எது நீ அப்படின்னு ஒரு பொண்ணோட மனசை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணே ஒரு பையனோட மனசை புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறத அவரு அந்த அளவுக்கு விளக்கி இருப்பாரு. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்கும், செம்மையா இருக்கும். அது அது நான் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. அந்த பாட்டு ஏன்னா ஒரு பொண்ணுடைய வழியை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த அந்த லைன்ஸ்ல வந்து நிறைய சொல்லியிருப்பாரு நாமத்துக்குமார் சார். அப்ப நிறைய பொண்ணுங்களை புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இன்னொன்னா இதே மாதிரி கேர்ளி சாங்ஸ்ல வந்துட்டு தில்லாலங்கடி படத்துல வந்துட்டு சொல் பேச்சு கேட்காத சுந்தரியை பாட்டு இருக்கும். அதுலன்னா தமன்னா ரெண்டு தமன்னா, அதாவது ரெண்டு தமன்னானா அந்த பாடலோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ரெண்டு தமன்னா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க வந்து அவனை லவ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க, இன்னொரு தமன்னா வந்துட்டு அவனை லவ் பண்றதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செமையா பண்ணியிருப்பாரு. எப்படின்னா இந்தந்த காரணம்லாம் இருக்கு, அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் உன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு அப்படிலாம் பண்ணாலுமே அவன் இந்த மாதிரி கியூட்டா இருந்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்படின்னா காற்றாடி போலத்தான், சாரி காற்றாடி போலத்தான் கண் முன்னே பரப்பானே பெண்ணேணி நூலு விட்டு செல்லாதே அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். பயங்கரமா ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். இதுவா அதுவா அப்படின்ற மாதிரியே போகும். நமக்குள்ளேயே பேசின பாடல்னு உங்களுக்கேதான் இருக்கா? நமக்குள்ளேயே ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு சொல்லுங்க. அதுதான் பையா படத்துல எங்கே போவது யாரை கேட்பது எல்லா பாதையும் முன்னிடத்தில் ஏன் எந்த வாழ்வில் வந்தால் வந்தாய் என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய். அதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே நமக்குள்ளேயே நம்மளே யோசிச்சிருப்போம். அதாவது பிரேக்கப் ஆகல இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனா அவங்க வந்து அவ்வளவுதான் நான் இல்லை அது அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஏண்டா ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த பாடல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு போட்டு எனக்கு வேணும் கஷ்டம் வேணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். நீங்க பிரேக்கப்னு சொன்னதும் தான் எனக்கு கண் பேசும் வார்த்தைகள் முடிவதில்லை. அந்த பாட்டை என்னால் தவிர்க்கவே முடியாது. அதில் வந்து நம்ம ஒரு நம்ம ஸ்கூல்லேயோ சரி காலேஜ்லேயும் சரி நம்ம போகிற வர இடத்துலையும் சரி நம்ம ஒரு பொண்ணை டக்குன்னு பார்த்தோம், அந்த பொண்ணு ஒரு செகண்ட் பார்த்துருவா. அப்போ வந்து நம்ம வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டா நமக்குள்ளே என்னென்னமோ நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடுவா, நம்மளுக்கு அந்த அந்த பொண்ணோட நினைப்பே ஓடிட்டே இருக்கும். அதை நம்ம நாமத்துக்கும் சார் வந்து அவர் வரிகளில் வந்து ஒரு முறைதான் பெண் பார்ப்பதனால் வருகிற வரியவள் அறிவதில்லை அப்படின்னு ஒரு லைன். அது அது எல்லாருக்கூட கனெக்ட் ஆகும். அந்த செகண்ட் அவ எல்லாருக்கும் கண்ணு தண்ணி வந்துடும். இது உங்களுக்கு தண்ணி வந்துச்சு. ஆனால் எனக்கு இது வந்து நினைக்கும் போது இந்த பாடல் வந்து உண்மையிலுமே ஒரு சேட் சாங் தான். ஆனால் எனக்கு இந்த பாடலில் வந்து ஒரு மாதிரி காமெடியான இன்சிடென்ட் இருக்கு. என்னன்னா இந்த இதே மாதிரியே நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தனும் அவன் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்துட்டான். அந்த பொண்ணு பார்த்துட்டு செமையா இருக்கடா அந்த பொண்ணு அழகா இருக்கடா அப்படின்ற மாதிரி அவன் இருந்துட்டு அடுத்ததாக நாங்கள் அவங்க எந்த ஸ்டேஷனில் இறங்குவாங்கன்னு தெரியல. அப்படியே எப்படின்னா இந்த பக்கம் இருந்து ஏ நாங்கள் வரண்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்காந்து அந்த பொண்ணை பார்க்கறது அந்த பொண்ணு இவனை பார்க்கறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த பொண்ணு என்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல இறங்கி அவங்க போயிட்டாங்க. அவங்க இறங்கி போனதுக்கப்புறம் இந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருந்தான். எப்படின்னா அவன் அஞ்சாறு வருஷம் கழிச்சு போன பொண்ணுக்கே வந்துட்டு ஃபீல் பண்ண உட்காந்துருக்கான். ஒரு பத்து செகண்ட் பார்த்துட்டு இது பண்ணதுக்கே இவன் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இது என்னன்னா இதுதான் அந்த லைனு, ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகில வரியவள் அறிவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவனை நினைச்சு பார்க்குறேன். இப்போ நான் ரஜினி படத்துல சுற்றும் வெளி சுடரைய பாட்டில் கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டா உன் கண்ணில் நான் கண்டேன் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன். செமையா இருக்கும். அதாவது பொதுவா வண்டு தான் வந்து பூவை வந்து சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களோட கண்ணு வந்து வண்டையே வந்து சாப்பிடுது. வண்டு யாருன்னா பசங்க, அதாவது சூர்யா. அந்த பொண்ணு வந்து அந்த கண்ணு வந்து பூ, அவங்களோட பூ அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். அழகுன்னு சொன்னோன்னதான் வந்துட்டு அவரு நேஷனல் அவார்ட் செகண்ட் டைம் நேஷனல் அவார்டு வாங்கின பாடல் பாட்டு கேட்டாலே நான் எழுதுவேன். கரெக்டா அந்த குறிப்பிட்ட ஒரு லைன் வரும். என்ன பாடல்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் வியூவர்ஸ்க்கு தெளிவா புரியும். அதாவது சைவம் படத்துல இருந்து அழகே அழகே சாங்.
அந்த சாங்கில் கரெக்டாக சொல்லணும்னா, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து விஜய் சாரும் அதை ஃப்ரேமிங் சூப்பராக பண்ணியிருப்பார். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்களுக்கு குழந்தை இருக்காது. அப்போது அவங்க வீட்டு இளவரசியாக இருக்க அந்த பொண்ணு வந்து அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொய்யை சொல்லும். அப்போ அந்த இது வரும்போது அந்த இது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அழுகையே வந்துடும் எனக்கு. எனக்கு அவர் குடும்ப பாடலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்துட்டு தம்பி படத்தில் பூவனத்தில் மரம் உண்டு மரம் நிறைய பூ உண்டு பூமகளே அதான் பூ பறிக்க போவா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அது அப்படி ஒரு பாட்டு, அந்த குடும்பத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்பா அது அப்பா அம்மா அண்ணன் தங்கை இவங்க நாலு பேர் தான். அது அவ்வளோ அழகாக செம்மையாக எழுதியிருப்பாங்க. இதில் இன்னொன்று என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, அது சீமான் அவங்களோட படம், சீமான் அவர் டைரக்ட் பண்ண படம். நாமுத்துக்குமார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் எழுதின படம் சீமான். என்ன படம்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், வீரநடை. வீரநடை, ஆ வீரநடை அவரோட படம். இது வந்து தம்பி படம் இல்லை, அதில் வந்துட்டு அதில் கடைசி ஸ்டான்ஸாக ஒன்று இருக்கும் என்னன்னா, பள்ளி விட்டு பசியோடு துள்ளி துடி துள்ளி துள்ளி வீடு வந்து ஒன்றுமில்லை என்றவுடன் சண்டை போட்டதும், காய்ச்சல் வந்து படுக்கையில் சொந்தமெல்லாம் துடிக்கையில் அடிக்கடி காய்ச்சல் வர வேண்டி கொண்டதும், இந்த வீடு போல இந்த மண்ணில் சொர்க்கம் ஏதம்மா அப்படின்னு இருக்கும். அதாவது காய்ச்சல், நமக்கு காய்ச்சல், அதான் அந்த பசங்களுக்கு காய்ச்சல் வரும்போது சொந்தமெல்லாம் வந்துட்டு ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்களாம். அதனால இந்த மாதிரி துடிக்கிற அந்த ஒரு நமக்கு ஒரு அட்டென்ஷன், மனுஷனாவே ஒரு ஹியூமன் பிஹேவியர்னாவே நமக்கு ஒரு அட்டென்ஷன் தேவைப்படும்ன்ற ஒரு இது பிஹேவியர் இருக்கும். அப்படியே அந்த அந்த குழந்தைங்க பாடுற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். எப்படின்னா காய்ச்சல் வந்து எனக்கு காய்ச்சல் வந்துட்டே இருந்தா நல்லா இருக்குமே, என் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பாப்பாங்க அப்படின்ற அந்த லைன் எல்லாம் செம்மையா பண்ணிருப்பாப்ல. ஏ சொந்தன்னும் போது இந்த பாட்டை நீங்க தவிர்க்க, ஆலமரத்து விழுது ஆணி வேறி செம்ம பாட்டு, வேல் மூவில. ஆமா, அந்த பாட்டுடைய கொரியோகிராஃபியும் சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு லைன்ஸ், அந்த லைன்ஸுக்கு ஏத்த மாதிரி கொரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க. அதான் இவருடைய பாட்டுடைய வரிகளை வந்து நம்ம அந்த மாண்டாஜ் மாதிரியோ அந்த விஷுவலைஸ் பண்ற மாதிரி நம்ம நினைச்சே பார்க்கலாம், நம்ம உறவுகள்லாம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து சித்தப்பாவோட மீசை கூட நடுங்கும் நடுங்கும் அப்படின்னு அந்த இருக்க கேரக்டர்ஸ பத்தி பெருசா பேசியிருப்பாரு. சின்னம்மா பண்ற மீன் குழம்பு வீடே குடும்பமும் அடங்கும் அப்படின்னு சொல்லி, சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பமும் அடங்கும், அது எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கிற அந்த லைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல எழுதியிருப்பாரு. இப்ப எப்படின்னா ஒரு பாடலுக்கு வந்துட்டு வரிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி விஷுவல்ஸும் ரொம்ப முக்கியம் இல்ல. ஆனா இந்த வாய் அசைக்காம வர அந்த மாண்டேஜ் சாங்ஸ் மேல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரியம், ஏன்னா அதுதான் ஒரு இயல்பா மனித வாழ்க்கையோட ஒன்றி இருக்கும். இப்ப எத்தனை பேர் வந்துட்டு இப்ப நம்ம போய் டான்ஸ் ஆனா போய் நம்ம பின்னாடி வந்து ஆட போறானுங்க பாட்டு பாடி, அந்த மாதிரி இல்ல. பட் ஆனா அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து நார்மலா அவங்களோட லைஃப நடத்திட்டு போறது வந்து விஷுவலா மாண்டேஜஸா காட்டி பின்னாடி பாடல் வரிகள் எல்லாம் செமையா இருக்கும்ல. அப்படி நாம எல்லா சாங்குமே நம்ம குரூப் டான்சர்ஸ் எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு எடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. அதை நம்ம ஒரு மூவியோட ஃப்ளோலயே நம்ம அதை எடுத்தோம்னா அது அந்த இது வரும். அதே மாதிரிதான் நம்ம நாமுத்துக்குமார் சார் எழுதுற வரிகளும் அப்படிதான் அமைஞ்சிருக்கும். அப்படி எனக்கு பிடிச்ச மாண்டேஜ் சாங் ஒன்று இருக்கு, எப்படின்னா இதுல ஆதலால் காதல் செய்வீர் படம் இருக்குல்ல, அது கிளைமேக்ஸ் வந்து ஹார்ட் ஹிட்டிங்கான கிளைமேக்ஸ், அது யாராலையும் மறக்கவே முடியாது. அதுல வந்துட்டு அந்த குழந்தையோட பாடல் ஒன்று இருக்கும், ஆறாரோ பாட இங்கே தாயும் இல்லை உணையல்லி கொஞ்சம் இங்கே யாரும் இல்லை, அதில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த படத்தோட வரியும் அதான், நீ கடவுள் எழுதி மண்ணில் அனுப்பி வைத்த கவிதையடா, அதன் இடையில் இரு உயிர்கள் செய்த எழுத்துப்பிழை பாவமடா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அவதானே, அதாவது இந்த ரெண்டு பேர் லவ்வர்ஸு எதர்ச்சியாக பண்ண ஒரு தப்பு, அதில் பிறந்த குழந்தை தான், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு பாட்டு போயிருப்பாங்க, ஆனால் இந்த குழந்தை அப்படியே ஒன்றுமே அந்த காலில் செருப்பு இல்லாமல் அப்படியே ஓடி வந்து அந்த பந்தை எடுக்கும்போது கால் சுட்டு அந்த புள்ள அப்படியே அங்கே உட்காரும். அது அது காமிக்கும் போதே அவ்வளோ அந்த இடத்துல யாராக இருந்தாலும் உடஞ்சிருவாங்க. லவ் பண்ணல, கல்யாணமும் பண்ணல, மொரட்டு சிங்கில் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த குழந்தை மேலே நீ எங்கடா இருக்க, நான் வந்து உன்னை தூக்கிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவர் கொடுத்துருப்பாரு லைன்ஸ்லையும் சரி விஷுவல்லையும். அந்த செம்மையா இருக்கும், சுசீந்தரன் தான் அதுக்கு டைரக்டர் அந்த படத்துக்கு, விஷுவலாகவும் அது செம்மையா இருக்கும், பாடல் வரையும் அப்படி இருக்கும். நான்லாம் ஸ்கூல் டைம் போகும்போதெல்லாம் ப்ரோ எப்படின்னா பஸ்ல போயிட்டு இருப்போம், என் ஆள் பேர் சத்யா, இதை நான் ரிவீல் பண்றேன், எங்க வீட்டுக்கே தெரியாது எங்க எப்படி போட்டு அடிக்க போறாங்கன்னு தெரியல, எங்க தலைக்கு தில்லு பத்தியா. இதுல என்னன்னா பஸ்ல போயிட்டு இருப்போம், பஸ்ல போகும்போது அந்த சத்யா கடை இருக்குல்ல, அது பார்க்கும்போதும் சரி
இல்லை நம்ம வந்துட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, திடீர்னு அதில் சத்யான்னு சொல்லிட்டு பேர் இருக்கும், இல்லை சத்தியம்னு, இந்த எனக்கு சத்தியம்னு பேர், சத்யான்ற பேர், இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு வந்து சே பயங்கரமாக இருக்கு, ஏதோ ஒரு யூனிவர்ஸ் நமக்கு சொல்லுதே அப்படின்லாம் இருக்கும். அப்போ அதான் எல்லாமே எல்லாத்தையும் அவர் அந்த வரிகள்லேயே கொடுத்துட்றாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாண்டேஜாக, இப்போது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அந்த மாண்டேஜஸை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மாண்டேஜில் வந்து இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல், வசந்தபாலன் அவங்களோட பாடல். என்னென்னா அங்காடி தெரு படத்தில் வந்துட்டு, கதைகளை பேசும் வெளியேறையே எதை நான் பேசிட சொல்லலகே, காதல் சூடுதே காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு செமையான பாடல் வரும். எப்படி சொல்கிறதுனா அதில் வந்துட்டு அந்த விஷுவலாக அவங்க வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த நைட்டில் அவங்களுக்கு எந்த ஒரு சொத்து எதுவுமே இருக்காது, அதாவது பணம் எதுவுமே இல்லாமல் அழகாக வேலையை விட்டு வந்துட்டு அழகாக அவங்க அந்த சின்ன சின்ன தண்ணியை மேலே அடிச்சுக்கிட்டு அந்த இருக்க தூரிலையும், அந்த தூரினா எங்கள் ஊரில் தூரின்னு சொல்லுவோம், அது வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஊஞ்சல், ஊஞ்சல், எங்கள் ஊரில் அது பேர் தூரி. அதனால அந்த இதை ஊஞ்சல் ஆடிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக போகும் ப்ரோ. அதை வந்துட்டு அழகாக அந்த பாடல் வந்துட்டு அன்பின் விழியில் ஓ அப்படின்னு சொல்லியெல்லாம் வரும், செம பாடல். அதான் இரவின் மடியில் பிள்ளைகளாகும், அதாவது குழந்தை எப்படி அழகாக நைட் டைமில் ஒரு மாதிரி விளையாடுவோம், அதாவது நார்மலாக குழந்தைகள் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த நைட் டைமில் வந்துட்டு நம்ம ஒரு பிள்ளை குழந்தைகளாக நம்ம ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். லவ் சாங்ஸ்னு வரும்போது தமிழில் மட்டும் இல்லை, அவர் டப் பண்ணி வந்த மூவி கூட டப்பிங் மூவினே தெரியாத அளவுக்கு அவர் லிரிக்ஸ் எழுதியிருப்பார். எந்த படம் சொல்லுவோம் உங்களுக்கே தெரியும், ஜோலா அக்பர். கண்டிப்பா முழுமதி பாட்டு மறக்கவே முடியாது. அது எப்படின்னா அதோட பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. என்னன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அவரு தான் மியூசிக் டைரக்டர்ல, அவர் வந்துட்டு நாமுத்துக்குமார் சார்கிட்ட கேட்டிருக்காருப்பில என்னன்னா இது நம்ம வந்து காலங்களில் அவள் வசந்தம் பாடல் மாதிரி இருக்கணும், ஒரு மாதிரி மெட்டஃபர் வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காரு. அதுக்கு தலைமை மிரட்டி விட்டுருக்காரு பாருங்க, எப்படி லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும்னு இருக்கும். செம்மையான லைன்ஸ் ப்ரோ. அப்படியே ஒரு மாதிரி அந்த பொண்ணை வர்ணிக்கிறது, இதுக்கு மேலே என்ன இப்படி ஒருத்தன் வர்ணிப்பான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் அது வந்து ஜோதா அக்பர் அவங்களோட இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, ஒரு கரையாக அவள் இருக்க மறுக்கரையாக நான் இருக்க இடையில் தனிமை தழும்புதே நதியாக அப்படின்னு சொல்லி செம்மையாக பண்ணியிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக கூட இதை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ஸில் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு சாங்காக இருக்கும் அது. இன்ஸ்டான்னு சொன்னபோது தான் ப்ரோ ஞாபகம் வருது, இப்போ நாங்கள் இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த அளவுக்கு நான் வந்துட்டு நா முத்துக்குமார் வரிகளை வந்து தெரியப்படுத்தினது வந்துட்டு மொக்கபாய்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது இன்ஸ்டா பேஜ், அதில் தான் ரொம்ப அதிகமாக நான் வந்துட்டு இந்த பாடல் வரிகள் டீகோடிங் அதெல்லாம் பார்ப்பேன். மொக்கபாய்ஸ் அட்மின் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம எவ்வளவோ பேசியிருக்கலாம், எவ்வளோ சொல்லியிருக்கலாம், எவ்வளோ பாடி கூட காட்டியிருக்கலாம், நம்ம அவர் பாடலாசிரியர் தாண்டி அவர் எழுத்தாளர், கவிஞர், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம நமக்குள்ளே இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கார். அதனால் அவர் இல்லாத இந்த வெற்றிடம் வந்து கண்டிப்பாக ரொம்ப இது வரும். எப்படின்னா அவரோட செட்டில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, தாமரை அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படின்னு பாவிஜய் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நாமுத்துக்குமார் அப்படின்ற ஒரு ஆளுமை வந்து இன்னமுமே அந்த நிரப்பா வெற்றிடமாக தான் இருக்கு. ஆமாம், இது தமிழ் சினிமாக்கே இல்லாமல் தமிழ்நாட்டு அந்த தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்குமே அவர் ரொம்ப பெரிய இழப்பு தான். இன்னமும் நம்ம எவ்வளோ பாடல்களை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இத்தனை வருடத்தில் கண்டிப்பாக எவ்வளோ பாடல்கள், இது வரைக்குமே அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே 1500 பாடல்கு கிட்ட அவர் எழுதியிருக்காப்புல. ஆனால் இப்போ இன்னமும் அவர் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ பாடல்கள், இன்னும் எத்தனை தேசிய விருதுகள் அவருக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக அது அதிகமாகவே கிடைச்சிருக்கு. ஏன்னா உன் கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு வரிகள்லையும் இப்போ எங்கள் கூட இல்லையே நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. இப்போது அவருக்காகவே கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இப்போ நம்ம எதுவும் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக எனக்கு அந்தளவுக்கு கவிதை வராது. நீங்கள் கவிதைன்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது, நான் இந்த கவிதையெல்லாம் இல்லை, கவிதை புத்தகங்கள்லாம் இல்லை, நமக்கு இந்த படப்பாடலோட நமக்கு ஓகே. பட் இருந்தாலும் அந்த லௌகீக வாழ்க்கை ஆரம்பம் இருக்குல்ல எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்துட்டு, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லவ் பண்ண பொண்ணுக்காக ஒரு கவிதைன்னு ஒரு கிறுக்கல் எழுதணும். அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸாக அவரோட 2-3 புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அந்த அணிலாடும் ஒன்றிலும் நாமுத்துக்குமார் கவிதைகள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக. அதில் வந்துட்டு அதுக்காக, அதாவது அவருக்கு அந்த புக்கு படிக்கணும்னு இல்லை, ஆளுக்காக எழுதணுங்கிறதுக்காக. அப்போ ரொம்ப நாளாக எழுதி
எழுதி அப்படின்லாம் இல்லாமல் அந்த டைமில் கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எழுதுனது. இப்போ அவருக்காக அவரோட பர்த்டேக்கு எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நமக்காக எழுதுனவருக்காக நம்ம எழுதலாம் எப்படி அப்படி ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அது கவிதை என்னன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். படிச்சிடலாம் ப்ரோ. வெயிலோடு விளையாடிய என்னை உன் கவிநடையை பற்றி உரையாட வைத்து பறவையே எங்கிருக்கிறாய் என தேடவிட்டு தூரம் சென்று விட்டாய். காதல் வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் உங்கள் மறு வருகைக்கு. சத்தியமாக ஆடியன்ஸ் பிடிச்ச வரிகளோ கவிதைகளோ நா முத்துக்குமார் பற்றி நாங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ணமோ அது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. பயங்கரமா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.